தமிழர்களின் உரிமை பிரச்சனையாக இருந்த காவிரி பிரச்சனை நீண்ட காலமாக தீர்க்கப்படாமல் காலங்காலமாக தமிழக மக்கள் எதிர்பார்த்திருந்த காவிரி பிரச்சனையில் நிரந்தர தீர்வாக மாண்புமிகு அம்மாவின் அரசு காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்டு 31.73 டிஎம்சி கர்நாடகனை தர வேண்டும் என்று சொல்லிய நேரத்தில் நாம் கேட்டு பெற வேண்டிய தண்ணீர் கிடைக்காமல் இருந்த நேரத்தில் இன்றைக்கு ஆண்டவனின் அருளோடும் அம்மாவின் ஆசையோடும் கர்நாடகத்தில் தென்மேற்கு பருவமழை அதிகமான மழையை பொழிந்த சூழ்நிலையில் நாம் 5 டிஎம்சி வெறும் 5 டிஎம்சி நேரம் கேட்ட நேரத்தில் அந்த தண்ணீர் கூட அவர்கள் தர முடியாது என்று மறுத்த நேரத்தில் இயற்கையை நமக்கு ஒத்துழைத்து இன்றைக்கு ஒரு நாளைக்கு 1.5 லட்சம் கனஅடி வீதம் நீரை உபரி நீர் தமிழகத்துக்கு வந்து சேர்ந்து அதன் பயனாக இன்றைக்கு 2013க்கு பிறகு 5 ஆண்டுகளுக்கு மேலாக இன்றைக்கு மேட்டூர் அணை முழு கொள்ளளவை 120 அடியை எட்டியிருக்கின்றது என்ற நிலை தமிழகத்துக்கு வரப்பிரசாதமாக அமைந்திருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் தொடர்ந்து நீர்வரத்து அதிகமாக இருந்த காரணத்தினால் அணையினுடைய 16 மதகுகளும் திறக்கப்பட்டு தமிழகத்தில் கடைமடை வரை இந்த குறுவை சாகுபடிக்கு அதிகப்படியான நீர் திறக்கப்பட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழகத்தில் கடைமடை வரை நாகப்பட்டினத்தில் இருக்கின்ற கடைமடை வரை தண்ணீர் அனைத்து நீர்நிலைகளும் நிரம்பி இன்னைக்கு நல்ல சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அதே தென்மேற்கு பருவமழையின் காரணமாக நெல்லை மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் உள்ள அத்தனை அணைகளும் நிரம்பி இன்றைக்கு கூட திருப்பரப்பு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இங்கே உள்ள பேச்சுப்பாறை பெருஞ்சாணி அணிகள்லாம் முழு கொள்ளளவை எட்டுகின்ற நிலையில் இன்றைக்கு தண்ணீர் பிரச்சனை என்பது பயிர் சாகுபடிக்கு மட்டுமில்லாமல் குடிநீருக்கும் தட்டுப்பாடு இல்லாத நிலைமை சீராக உள்ளது என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றனர். நீங்கள் தவறு செய்கின்ற நிலையில் யாராக இருந்தாலும் அரசு நடவடிக்கை எடுப்பதற்கு தயங்கவில்லை. உதாரணத்திற்கு பல்கலைக்கழகங்களில் பல பிரச்சனைகள் வருகின்ற நேரத்தில் அவர்கள் பணியிட நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள், இன்னும் சொல்லப்போனால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். எனவே தவறு என்பது அனைத்து நிலைகளிலுமே நாம் எவ்வளோதான் கண்காணிப்பில் இருந்தாலும் ஒரு சிலர் அவருடைய தங்களுடைய தனிப்பட்ட நிலைப்பாட்டின் மூலமாக எந்த நிலையில் இருந்தாலும் தவறு செய்கின்ற மனித இயல்பு நிலையில் ஒவ்வொருவர் தவறு செய்கிற நேரத்தில் அவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அரசு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கின்றதா என்பதைத்தான் பார்க்க வேண்டும். பணியிட நீக்கம் செய்யப்படுகின்றார்கள், கைது செய்யப்படுகின்றார்கள், தொடர்ந்து அவள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்பதை தெரிவித்துள்ளது. பெண்கள் பாதுகாப்பிற்கு தமிழகம் உகந்த மாநிலமாக இருக்கின்றது. அதிலே மக்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்பதுதான். ஏனென்றால் குற்றச்சம்பவங்கள் நடைபெறுகின்ற நேரத்தில் இப்போ குற்றச்சம்பவங்கள் நடைபெறப் போயிட்டு என்ற தகவல் தெரிந்தால் காவல்துறை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தடுப்பதற்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு இடத்துல ஒரு சம்பவம் நடைபெறப் போகின்றது என்ற ஒரு நிலை வருகின்ற நேரத்தில் காவல்துறை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அங்கே கூடுதல் பாதுகாப்பு ஆங்காங்கே நடைபெறுகின்ற சம்பவங்கள் உணர்ச்சி பொறுக்கோடு அந்தந்த நிலைகளில் அந்தந்த நேரங்களில் நடக்கின்ற நேரத்தில் அது குற்றம் நடைபெற்ற பிறகுதான் கவனத்துக்கு வரும். கவனத்துக்கு வந்தவுடன் உடனடியாக நடவடிக்கை போகுது. உதாரணத்துக்கு சென்னையில் அந்த 7வது படிக்கின்ற ஒரு சிறுமி கற்பழிக்கப்பட்ட பாலியல் கொடுமைக்கு உட்பட்டப்படுத்துகின்ற நிலை வந்த நேரத்தில் ஒரு கிட்டத்தட்ட 24 மணி நேரத்துக்குள் 7 வரை கைது செய்து போஸ்கோ சட்டத்தில் செய்து இன்றைக்கு அவர்களுக்கு தூக்கு தண்டனை வரை பரிந்துரை செய்கின்ற நிலை இன்றைக்கு அரசு ஏற்படுத்தியிருக்கின்றது. எனவே அரசு செய்ய வேண்டிய கடமைகளை காவல்துறை செய்தாலும் கூட மக்கள் பொதுமக்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்ற சொல்ல 6-7 மாதங்களாக அப்படிப்பட்ட நிலை இருந்ததை அவருடைய பெற்றோர்கள் உன்னிப்பாக கவனித்து அந்த குழந்தைகளுடைய நடவடிக்கைகள் ஏதாவது மாற்றமோ ஏதாவது தெரிந்தால் அதை விழிப்புணர்வோடு இருந்து பாதுகாக்க வேண்டிய கடமை பெற்றோர்களுக்கும் இருக்கின்றது என்பதை நான் தெரிவித்துக்கொள்கிறேன். ஊடகத்துறையை சேர்ந்தவர்களுக்கும் அப்படிப்பட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதை வேண்டுகோளாக வைக்க கடமைப்படுகிறேன். அதிமுக தான் பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை எந்த தேர்தலாக இருந்தாலும் சரி இன்றைக்கு உள்ளாட்சி மன்ற தேர்தலை நடத்த வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது என்றால் அந்த உத்தரவை அமல்படுத்தி ஒரே இயக்கம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றங்களாக தான். எப்படிப்பட்ட சூழ்நிலை மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவர்கள் உடல்நிலை குறைவு காரணமாக அங்கே உயிருக்கு போராடி கொண்டு அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நேரத்தில் கூட உள்ளாட்சி மன்ற தேர்தலை அறிவித்து தமிழகம் முழுவதும் குக்கிராமங்களில் தொடங்கி ஊராட்சி மன்றத்தில் வார்டு செயலிலிருந்து தொடங்கி மாநகராட்சி வரை வேட்பாளர்களை அறிவித்த ஒரே இயக்கம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றங்களாக தான். வேட்பாளர் பட்டியலையும் அறிவித்து வேட்பாளர்கள்லாம் வேட்புமனு தாக்கல் செய்து தேர்தலை எதிர்கொள்ள தயாராக இருந்த நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற எதிர்க்கட்சிகள் தான் அன்றைக்கு நீதிமன்றத்துக்கு சென்று
தொகுதிகள் மறுவரைவு செய்ய வேண்டும், மற்றவர்கள்லாம் சிறப்பு மற்ற பல்வேறு காரணங்களுக்காக நீதிமன்றம் சென்ற காரணத்திற்காக தான் தேர்தல் நிறுத்தப்பட்டது. எனவே அதற்கு பிறகு கூட்டுறவு சங்க தேர்தலை பற்றி சொன்னார்கள். அரசு தயங்குறது இருக்கு. அரசு கூட்டுறவு சங்க தேர்தலை தமிழகம் முழுவதும் சிறப்பாக நடத்தி ஜனநாயக முறைப்படி அனைவரும் போட்டியிடுகின்ற வாய்ப்பையும் ஏற்படுத்தி கிட்டத்தட்ட 90% பணிகள் நிறைவேற்ற நிலையில் இன்றைய வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கின்ற காரணத்தினால் அந்த பணிகள் நிறுத்தப்பட்டதை விட எந்த தேர்தலையும் சந்திப்பதற்கு அனைத்து அண்ணாதிரை வழங்குகின்றங்களும் தயக்கப்பட்டதில்லை. அதற்கு பிறகு அம்மாவர்கள் மருத்துவமனையில் இருந்த நேரத்தில் கூட அம்மாவர்கள் எழுந்து வந்து நேரடியாக மக்களை சந்திக்க முடியாத நிலையில் கூட அங்கே 2 சட்டமன்ற தொகுதி தேர்தலில் அனைத்து அண்ணாதிரை முன்னேற்றங்களும் மகத்தான வெற்றியை பெற்றது. ஒன்று திருப்பரங்குன்றமும் இன்னொரு தொகுதியிலும் 2 தொகுதியிலும் சேர்ந்து மகத்தான அரவக்குறிச்சி திருப்பரங்குன்றம் அரவக்குறிச்சி தேர்தலில் அம்மாவர்கள் மருத்துவமனையில் உடல்நலம் இல்லாமல் இருந்த நேரத்தில் கூட துணிச்சலோடு தேர்தலை சந்தித்து மகத்தான வெற்றியை பெற்ற இயக்கம் அனைத்து அண்ணாதிரை முன்னேற. எனவே நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தளவில் எதிர்கொள்வதற்கு முதல் கட்டமாக முதல் ஆயத்த பணிகளை இன்றைக்கு தன்னந்தனியாக தனியாக அம்மாள் வழியில் தனியாக தேர்தலை சந்திப்பதற்கு இன்றைக்கு தயாராக இருக்கிறது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.